மழை பெய்யும் போது இந்த மேகங்கள்ல ஒரு ஹை எலக்ட்ரிசிட்டி கரண்ட் உருவாகி பூமியில வந்து டிஸ்சார்ஜ் ஆகுறதுதான் நம்ம வந்து மின்னல் அப்படினு சொல்றோம். சோ இந்த மின்னல்ல இருந்து உருவாக வரக்கூடிய அந்த ஹை எலக்ட்ரிசிட்டி கரண்ட் பாத்தீங்கன்னா உயரமான மரங்கள் அப்புறம் வந்து மின் கோபுரங்கள் அதிகமாக இது வந்து மின் கோபுரங்கள் அதோட டிரான்ஸ்மிஷன் லைன்ஸ்ல தான் பாத்தீங்கன்னா இந்த எலக்ட்ரிசிட்டி வந்து டிஸ்சார்ஜ் ஆகும். இப்போ நமக்கு வீட்டில் வந்து நம்ம கிடைக்கிற மின்சாரம் பார்த்தோம்னா ஒரு ஜெனரேட்டிங் ஸ்டேஷன்லேருந்து மின்சாரத்தை உருவாக்கி அதை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிரான்ஸ்மிஷன் லைன் மூலிமா தான் ஈபியோட சப்ஸ்டேஷனுக்கு கொண்டு வருவாங்க. ஸோ அந்த சப்ஸ்டேஷன்லேருந்து திரும்ப டிரான்ஸ்மிஷன் லைன் மூலிமா தான் நம்மளோட வீடுகளுக்கு மின்சாரம் வந்து கிடைக்குது. ஸோ இந்த டிரான்ஸ்மிஷன் லைன்ஸு அது இடையில இருக்கக்கூடிய அந்த டிஸ்ட்ரிபியூஷன் டிரான்ஸ்ஃபார்ம்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த மின்னல்லேருந்து வரக்கூடிய எலக்ட்ரிசிட்டியை டிஸ்சார்ஜ் ஆகிறதுக்காக ஒரு லைட்டிங் அரெஸ்டர் ஓவர்ஹெட் லைன்ஸ் எல்லாம் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த மின்னலேருந்து வரக்கூடிய இந்த ஹை எலக்ட்ரிசிட்டி கரண்ட் வந்து பார்த்தோம்னா இந்த லைட்டிங் அரெஸ்டர் மூலிமா வந்து முழுமையாக வந்து டிஸ்சார்ஜ் ஆகிடுமான்னு கேட்டிங்கன்னா ஆகாது. ஸோ இந்த லைட்டிங் அரெஸ்டர் இந்த ஓவர்ஹெட் லைன்ஸ்லேருந்து எந்த அளவுக்கான கெப்பாசிட்டியோட பவரை வந்து டிஸ்சார்ஜ் பண்ண முடியுமோ அந்தளவு பவர் தான் டிஸ்சார்ஜ் ஆகும். மீதி உள்ள பவர் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பக்கத்தில் உள்ள டிரான்ஸ்மிஷன் லைன்ஸில் தான் வந்து விழும். இப்போ நமக்கு ஈபியிலிருந்து கொடுக்கக்கூடிய இந்த வீட்டுக்கு கொடுக்கக்கூடிய மின்சாரம் பார்த்தோம்னா ஆல்ரெடி நமக்கு அந்த லைன்ஸில் வந்து மின்சாரம் வந்துட்டு இருக்கும்போது இந்த மின்னல்லேருந்து வரக்கூடிய எலக்ட்ரிசிட்டி அது மேலே விழுறதுனால நமக்கு ஹை எலக்ட்ரிசிட்டி கரண்ட் பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் உள்ள மின்சாதன பொருட்களை வந்து அஃபெக்ட் பண்ணும். இதனால தான் வந்து மின்சாதன பொருட்களை வந்து வெடிக்கிறதும் அது பழுதெடுதுமான பாதிப்புகள்லாம் வந்து ஏற்படுது. ஸோ இந்த ஈபிலேருந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான பாதிப்புகளை வந்து குறைக்கிறதுக்காக தான் மழைகள் வந்து பெய்யறதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா கரண்ட்டை வந்து ஆஃப் பண்ணிடுவாங்க. ஸோ இப்போ வந்து ஈபிலேருந்து கரண்ட்டை ஆஃப் பண்ணிடுறதுனாலையும் இப்போ நம்ம வீட்டில் வந்து நம்ம மின்சாதன பொருட்களை நம்ம சுவிட்ச் ஆஃப் பண்ணி மட்டும் வச்சுருக்கிறதுனாலையும் இந்த மின்னலோட தாக்கத்தில் வந்து நம்ம வந்து பாதுகாத்துக்கலாமான்னு கேட்டிங்கன்னா அதை முழுமையாக 100% வந்து பாதுகாத்துட முடியும்னு சொல்ல முடியாது. அதாவது ஏன்னா நம்ம வீட்டில் உள்ள ஒயரிங்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஃபேஸு தான் வந்து நம்ம சுவிட்ச் மூலிமா கண்ட்ரோல் பண்ணுவோம். நியூட்ரல் வந்து பார்த்திங்கன்னா டைரெக்டாக தான் இருக்கும். ஸோ இந்த டிரான்ஸ்மிஷன் லைனில் அந்த மின்னல்லேருந்து வரக்கூடிய ஹை எலக்ட்ரிசிட்டி வந்து விழும்போது அது வந்து ஃபேஸ் லைனில் விழுந்ததுன்னா ஓரளவுக்கு நம்ம சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சுருக்கிறதுனால நம்ம வீட்டில் உள்ள மின்சாதன பொருட்களை பாதுகாக்கிறது வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் அதுவே நியூட்ரல் லைனில் விழுந்தது அப்படின்னா அது நேரடியாக நம்ம வீட்டில் உள்ள மின்சாதன பொருட்களை அஃபெக்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதனால் வந்து மின்சாதன பொருட்கள் பழுதடையும். ஸோ இதுக்கு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா சுவிட்ச் ஆஃப் பண்ணி மட்டும் நம்ம வந்து மின்சாதன பொருட்களை வைக்காமல் அதோட ப்ளக்கையும் பார்த்திங்கன்னா ரிமூவ் பண்ணி வைக்கிறது மூலிமா அது முழுமையான பாதுகாப்பை வந்து நம்ம வந்து உறுதிப்படுத்திக்கலாம். அதே போல் இந்த மழை பெய்யும் பொழுது நீங்கள் வந்து வெளியில் போகிறீங்க அப்படின்னா மரங்களுக்கு கீழே ஒதுங்கிறதும் அது நிற்கிறதும் வந்து தவிர்த்துக்கிறது ரொம்ப வந்து நல்லது. அதே போல் மழை பெய்யும் நேரங்களில் உங்களோட வீட்டிலேயே நீங்கள் இருந்து உங்களோட பாதுகாப்பை உறுதிப்படுத்திக்கிறது மிகவும் வந்து நல்லது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கும் ஷேர் பண்ணுங்கள், தமிழ் எலக்ட்ரிக்கல் இன்ஃபோ சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.